ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வரண்டா ரேஸ். நான் உங்கள் சஞ்சு. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எஸ்எஸ்சியில் இவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த போஸ்டிங் இப்படி இருக்கும், இதில் இவ்வளோ சேலரி கிடைக்கும், இது எல்லாமே சொல்கிறாங்களே தவிர நமக்கு முக்கியமான தேவை என்ன, எங்கே படிக்கணும், அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சிக்கான சிலபஸை வந்து நம்ம வந்து எங்கே படிக்கலாம், ஈஸியாக எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சிக்கான சிலபஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ எப்பவும் போல் ஆப்டிடியூட் இருக்கும் உங்களுக்கு, ஆப்டிடியூட். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் இருக்கும், ரீசனிங் தவிர்த்து ஜென்ரல் அவேர்னஸ். நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்டே நமக்கு வந்து சோஷியல் ஸ்டடிஸ்ன்னு இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நமக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நாலு வகையான சிலபஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வேறு நிறைய புக்ஸ், மார்க்கெட்டில் நமக்கு நிறைய புக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அரியன் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஒரு லூசன் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பினக்கல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது. எஸ்எஸ்சிக்கான மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய காலமோ குறுகிய காலம், ஏப்ரலில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஃப்பாக நமக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருக்குது, ஓகேவா? 2 மந்த்ஸில் இந்த புக்ஸ் எல்லாம் படித்து நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால என்ன அப்படின்னா, நம்ம வராண்டா ரேஸ் இன்ஸ்டியூட்டில் பிரத்யேகமாக இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்காகவே ஒரு புத்தகம் தயார் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 7 புக், ஓகேவா? ஆப்டிடியூடுக்கு, ரீசனிங்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, இங்கிலீஷ்க்கு சேர்த்து மொத்தமாக 7 புக். என்னென்ன இந்த எக்ஸாமுக்கு தேவையோ அது மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்ஸை வந்து நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம், ஓகேவா? இது வந்து நமக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட்கான புக் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் நம்ம 2 புக் கொடுத்துருவாங்க, ஆப்டிடியூட் 1 and 2 சொல்லிட்டு 2 புக் இருக்குது. நெக்ஸ்ட் ரீசனிங், ரீசனிங் வேர்பல் ரீசனிங் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் இதுக்காக ஒரு புத்தகம். அடுத்தது சோஷியல் ஸ்டடீஸ்க்காக ஒரு புக்கு, ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஒரு புக்கு, ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஒரு புக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு மொத்தம் 7 புக் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கை நானே உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ ஓகே, இதுதான் நமக்கு இருக்க புக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ் தான் நீங்கள் வந்து திரையில் பார்த்துட்டு இருக்க அந்த புக்ஸ், என் கையில் இருக்கிற எல்லா புக்ஸுமே, ஓகேவா? ஸோ எல்லாமே நமக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ வீடியோ சொல்கிறீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னா, எல்லா வராண்டரைஸ் பிரான்ச்சஸில் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான புக் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் போய் நம்ம வராண்டரைஸ் பிரான்ச்சஸில் வாங்கிக்கலாம். நம்ம மொத்தம் தமிழ்நாட்டில் 27 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த 27 பிரான்ச்சஸ்லேயே நீங்கள் எந்த டைமில் போனாலும் இந்த புத்தகங்களை தாராளமாக வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆடட் ஒரு அட்வான்டேஜாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஸ்எஸ்சிக்காக ஒரு ஃப்ரீ ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுவும் முதல் முறையாக வந்து நமக்கு தமிழில் கூட நமக்கு வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிற கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் எப்படி இதை ஈஸியாக அட்டன் பண்ணலாம், பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சி கிட்ட சிமிலர் சிலபஸ் தான், அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும், அதை மட்டும் எப்படி ஈஸியாக படிக்கிறது, இந்த மாதிரி எல்லா உங்களுடைய எல்லா கேள்விகள், இங்கே டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை முதல் முறையாக இப்போ தான் படிக்க வரீங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓரியன்டேஷன் போனீங்கன்னா எங்களுடைய எஸ்எஸ்சி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா பிரான்ச்சஸ் நடைபெற போகுது. என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்னா ஜனவரி 29 காலையில் 10 மணிக்கு. ஸோ எல்லாரோட கன்வீனியன்ட்காக தான் நம்ம அந்த சண்டே வந்து இந்த ஓரியன்டேஷன் வச்சுருக்கோம். அங்கே போய் உங்களுடைய எல்லா கேள்விகள், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு எஸ்எஸ்சினா என்னென்ன தெரியாமல் உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா எஸ்எஸ்சி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வெளியே வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அங்கே வந்து வராண்டா ரைஸ்லோட இந்த ஸ்பெஷலாக டிசைன் பண்ண எம்டிஎஸ்க்கான புத்தகங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் வாங்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஓரியன்டேஷன் நீங்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருவோம், அந்த லிங்க்கில் மறக்காமல் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வராண்டா ரைஸ் பிரான்ச்சுக்கு சீக்கிரமாக போய் இந்த புத்தகங்களை வாங்கிடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.